திமுகவினுடைய ஒரு வருட காலம் ஆட்சி என்பது சட்டமன்றத்தில் இன்று திமுகவினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சாதனை என்று சொல்லுகின்றார். சட்டமன்றத்துக்கு வெளியே மக்கள் எல்லாம் சோதனைன்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்காங்கன்னு காட்டுறக்காக சில கட்சித் தலைவர்கள் தினமும் இருக்கிற 100 பேர் கூட்டத்துக்குள்ள மாறி மாறி ஆளுநரை பார்த்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. அடுத்தது ஒரு பெரிய ஊழலுக்கு இந்த ஆட்சி தயாராக இருக்கிறது. என்னென்னா, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை மகாபலிபுரத்துக்கு மாற்றுவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆதீனம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு மரபு, ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் பேணி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நான் அங்கே இருந்து ஆதீனத்தை சுமப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். உதயநிதி ஸ்டாலின் போகிற காரில் 100 பேர் தொத்திட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி தன்மானத்தை பற்றி, இதை பற்றி எப்படி தெரியும்? அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்களாண்ணா, சொல்லியிருக்காங்களா? ஆனால் எனக்கு தெரியல, அந்த கருத்தை நான் பார்க்கல. அதாவது, ஆரோக்கியமான அரசியலை செய்ய முடியாமல் ஆளுநரை வம்புக்கிழுத்து தான் தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்று கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக தினமும் ஆளுநரை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால், அவங்க இங்கே இருக்காங்கன்னு காட்டணும்லண்ணே, இல்லாட்டி மக்களுக்கு அவங்க இருக்கிறதே தெரியாது. அவங்க இருக்காங்கன்னு காட்டுறக்காக சில கட்சித் தலைவர்கள் தினமும் இருக்கிற 100 பேர் கூட்டத்துக்குள்ளே மாறி மாறி ஆளுநரை பார்த்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. காரணம், திமுக தலைமைக்கு தன்னுடைய விசுவாசத்தை தினமும் காலையிலிருந்து மாலை வரை காட்ட வேண்டும் என்று அருமை அண்ணன் வைகோ அவர்களும் அருமை அண்ணன் தொல் திருமாவளவனும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு நான் பதில் சொல்றதுங்கண்ணா, இல்லை. அதாவது, நம்ம கட்சியை பொறுத்தவரை இலங்கையை சென்று விட்டு வந்த பிறகு இலங்கையிலிருந்து நாம் என்ன சொல்லணுமோ அது அனைத்தும் கூட நம்ம சொல்லியிருக்கோம். போயிட்டு வந்த பயண ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறோம். இலங்கைக்கு கடம கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறது, அனைத்தையும் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் மிக நல்ல சிறப்பான முடிவுகள் நிச்சயமாக நம்முடைய அரசு எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. நான் சொல்கிறேன் பாருங்கண்ணா, தமிழ்நாட்டில் லூலு மால் ஒரு செங்கலை வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுக்காது. நான் சொல்கிறத நீங்கள் எழுதிக்கங்க. ஒரு செங்கலை வைப்பதற்கு, ஒரு செங்கல் பாரதிய ஜனதா கட்சியை மீறி லூலு குரூப்பு தமிழகத்தில் வந்து ஒரு செங்கலை வைக்க வேண்டும். காரணம், நாங்கள் எந்த நிறுவனத்திற்கும் எதிரான கட்சி கிடையாது. ஆனால் லூலு நிறுவனம் வரும்பொழுது நம்முடைய அண்ணாச்சி, ரோட்டில் பூ வைக்கிற அக்கா, ரோட்டில் பழ விற்கிற அண்ணன், காய்கறி விற்கிற கடைக்கார அண்ணன், பெட்டி கடை வச்சிருக்கிற சகோதர சகோதரி எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. லூலு கோலோச்சுகின்ற துபாயிலேயே பார்த்தீங்கன்னா லூலு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு லூலு மேலே கோபம் கிடையாது, லூலு அவர்களுடைய பிஸ்னஸ் மாடல் மேலே கோபம். இந்த மாம் அண்ட் பாப் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு மாடலில் சிறு வியாபாரிகளை அழித்து பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அது எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கலாம், ஆனால் மக்களை தாண்டி இங்கே செங்கலை வைக்க வேண்டும், செங்கல் வைப்பதற்கு ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுக்காது, எதிர்த்து நிற்போம். இதை முடிச்சுட்டு இங்கே வரேன். திமுகவினுடைய ஒரு வருட காலம் ஆட்சி என்பது சட்டமன்றத்தில் இன்று திமுகவினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சாதனை என்று சொல்லுகின்றார். சட்டமன்றத்துக்கு வெளியே மக்கள் எல்லாம் சோதனைன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள சாதனை, சட்டமன்றத்துக்கு வெளியே 8.5 கோடி தமிழ் மக்களுக்கு சோதனை. சின்ன ஒரு குறிப்போட பார்த்தீங்க அப்படின்னா, பவர் கட் நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது கூட இங்கே கரண்ட் இல்லை. அனைத்து இடத்திலும் கூட பவர் கட்டோடு தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பவரில் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் பவர் நம்ம கட் பண்ணி சாதாரண பொதுமக்கள் விசிறியை வச்சுக்கிட்டு துண்டை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை சாதனை என்று சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி இரண்டாவதாக, ஊழல் பெருத்தோடி எல்லா இடத்திலும் கூட, அது பொங்கல் தொகுப்பு என்பது ஒரு காரணம். இப்போ குறிப்பாக மகாபலிபுரம் சாலைக்கு போயிட்டீங்கன்னா ஜி ஸ்கொயர் இதெல்லாம். அடுத்தது ஒரு பெரிய ஊழலுக்கு இந்த ஆட்சி தயாராக இருக்கிறது. என்னென்னா, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை மகாபலிபுரத்துக்கு மாற்றுவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏன்னா அரசு இன்னைக்கு 1 வருஷம் முடிச்சிருக்கிறதுனால இந்த நேரத்தில் இதை சொல்வதற்கு என்னுடைய கடமை. மகாபலிபுரத்தில் 6000 ஏக்கருக்கு நிலத்தை வாங்கி தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை அங்கே கொண்டு செல்வதற்கு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஜிஓ போட்டாங்க. இதில் முக்கியமாக பிஜேபியை சார்ந்தவர்கள் குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறக்காக திருட்டுத்தனமாக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக செய்வது, திமுகவினுடைய ஆஃபீஸை அங்கே ஓப்பன் பண்ணுறக்காக இடத்த மகாபலிபுரம் பக்கத்தில் திமுக வாங்கியிருக்கு.
திமுகவினுடைய 6 அமைச்சர்கள் 100 ஏக்கருக்கு மேலே மகாபலிபுரத்தில் பினாமி பேரில் சொத்தை வாங்கியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்தினுடைய புது சட்டமன்றத்தை மகாபலிபுரம் பக்கம் அமைப்பதற்கு 6000 ஏக்கரில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாம். இதை தமிழக மக்களை முட்டாளாக்கி பணம் சம்பாதிப்பதற்கு விஞ்ஞான ஊழல் அடிப்படையிலே திமுக கையில் எடுக்கிறது. மறுபடியும் சொல்லுகின்றோம், எப்படி லூலு மாலினுடைய ஒரு செங்கலங்கை வைப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோமோ, பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களோடு இணைந்து புதிய சட்டமன்றத்தில் ஒரு செங்கலங்கை வைப்பதற்கும் கூட நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் சம்பாதிக்கிறதுக்காக சட்டமன்றத்தை மகாபலிபுரத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சீக்கிரட்டாக திமுக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாம், பார்த்துக்கொள்ளுங்கள். ஆளுநர் பயங்கரமாக சொல்லலைங்கன்னா கள நிலவரத்தை உண்மையாக சொல்லியிருக்கின்றார். ஏன்னா ஆளுநர் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 35 ஆண்டுகள் இருந்த ஒரு அதிகாரி, நாகாலாந்தில் அந்த மாநிலத்தில் கவர்னராக இருந்தவர், குறிப்பாக உள்துறையை பற்றி தெரிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கருத்து சொல்லும் பொழுது ஆளுநர் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஆளுநர் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த கருத்தை சொல்லியிருக்கார். குறிப்பாக கேரளாவில் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐனுடைய குற்றங்கள், அவங்க செஞ்சுருக்கக்கூடிய கேஸை பாருங்கள். யாருமே பிஎஃப்ஐ பற்றி ஆளுநர் சொன்ன கருத்து தவறு என்று யாருமே சொல்ல மாட்டாங்க, செக்யூரிட்டி தெரிஞ்சவங்க. ஆனால் இங்கே மதத்தை வைத்து குளிர்காய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் ஆளுநருக்கு எதிராக பேசுகின்றார்கள் என்றால் அதற்காக நாம் என்ன செய்ய முடியுங்கண்ணா? சார், மனிதனை மனிதன் வந்து சுமப்போது தடையும் சொல்லி 1963 தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து மன்னர் விடுத்து நான் சுமக்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பழனிமலை முருகபெருமானுடைய சன்னதியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்போ 500 ஆண்டுகளாக ஒரு மரபு இருக்கிறது தமிழகத்தினுடைய கலாச்சாரம். இது ஆதீனத்தை யாரும் மனிதர்களாக பார்ப்பது கிடையாது, ஆதீனத்தை தமிழகத்தினுடைய கலாச்சாரமாக பார்க்கின்றோம். இந்த ஆதீனத்தினுடைய பெயர் என்ன என்பது முக்கியம் கிடையாது, இந்த ஆதீனத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க முக்கியம் கிடையாது, இந்த ஆதீனத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க முக்கியம் கிடையாது. ஆதீனம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு மரபு, ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் பேணி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நான் அங்கே இருந்து ஆதீனத்தை சுமப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இது கோயிலில் உற்சவ மூர்த்தியை நாம் அனைவரும் கூட சுமக்கின்றோம். எழி நடக்குது, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும் பொழுது குரு வந்து தெய்வத்துக்கு முன்னாடி வர்றாங்க. குருங்கிறது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதே நம்ம சென்னையில் இதற்கு முன்னாடி டிஜிபி திரிபாதி ஐயா அவர்கள் ரிட்டையர் ஆன பொழுது அவரை காரில் உட்கார வச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இழுத்துக்கிட்டு போனாங்க கடைசி நாள். அது நானும் செய்திருக்கின்றேன். காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது ரிட்டையர் ஆனால் நம்முடைய டிரைவரோ கான்ஸ்டபுளோ அரசு வாகனத்தில் உட்கார வச்சு இழுத்துக்கிட்டு போவோம். அது காரணம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் இழுக்கிறான் என்று கிடையாது, அந்த மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மரியாதை கொடுக்கின்றான் என்று அர்த்தம். இது திமுகவுக்கு புரியாது. உதயநிதி ஸ்டாலின் போகிற காரில் 100 பேர் தொத்திட்டு போகிறாங்க, அவங்களுக்கு எப்படி தன்மானத்தை பற்றி இதை பற்றி எப்படி தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் அவங்க போகிற அந்த பிரச்சார வேனில் உலக சாதனையாக 100 பேர் தொத்துறாங்க. எந்த அமைச்சர் போட்டி போட்டு நீ அதிகமாக தொத்துவியா நான் அதிகமாக தொத்துவான்னு பேசுகிற அமைச்சர்கள் இன்று சுயமரியாதையை பற்றி பேசுவது வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி.